ஓகே, எந்த பாக்ஸ் ஓபன் பண்ண போறீங்க? அதாவது எந்த நம்பர்? 3. எதனாலயா 3? அப்படியே சொல்லிட்டு 3றேன். ஆஹா, அதனால 3. இப்படி ஒரு பதில இந்த உலக தொலைக்காட்சி வரலாற்றுல ஒருத்தர் சொல்லியிருக்க மாட்டா. 3யா? 3 ஒரு லக்கி நம்பர், ராசி நம்பர். 3 வந்து பார்த்தனா லாக் பண்ணுங்க கம்பெனி ஜி. Box number 3 is locked. ஸோ இந்த மூணாம் நம்பர் பாக்ஸில் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் இருக்கலாம், பாம் இருக்கலாம், லேடி இருக்கலாம். கேஷாக இருந்துச்சுன்னா அது 10,000 ரூபாய் இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட் பாக்ஸ் இல்லையா, அதனால. ஓகே கம்பெனி ஜி, ஓப்பன் பாக்ஸ் நம்பர் 3 ப்ளீஸ். பாருங்க, சும்மா ஆணவத்தில் ஆடாதீங்க. எப்படி ஆடினாலும் எக்ஸ்சேஞ்சில் அந்த 10,000 எங்களுக்கு தான் வரப்போகுது. ஓகே, வந்திருக்கிற இடம் விஜய் டிவி, டக்குனு கொடுத்துருவோமா? வந்திருக்கிற இடம் விஜய் டிவிங்கனா? இவங்களும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு, இப்ப உடனே கொடுத்துருவோமா? ஆ, உடனே கொடுத்துருவோமா? ட்விஸ்ட் இருக்கு இல்ல? எதுக்கு என்ன சொல்ல சொன்ன? நீயே சொல்லி ஐயா பயங்கரமா பேசுவீங்க. இதே இதே டைலாக ஜெயம் ரவி வாய்ஸ்ல பேசுங்க. வந்திருக்கிற இடம் இப்படி பாருங்க விஜய் டிவி. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. ஓ நண்பன் யாருன்னு சொல்லு, ஓ எதிரி யாருன்னு சொல்றேன். சாதாரண ஆள் கிடையாது அவரு. இப்ப இந்த பிக் பாஸ் 8 ப்ரோமோக்கு விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போயிட்டாரு. ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் பீட்டா அவரு அவர மாதிரி வேணும். இவரதான் கூப்பிட்டாங்க விஜய் சேதுபதி வாய்ஸ். வந்திருக்கிற இடம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இப்ப யாரா இந்த பொண்ணு? அவ்வளவுதாங்க, ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அடுத்ததுக்கு போங்க.